Hi friends, welcome back to Cook Bites. So, எல்லாருக்கும் wish you happy new year. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, so இன்னைக்கு new year specialன்றனால இன்னைக்கு ஒரு கேக் பண்ண போறோம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, நான் first hot water கொதிக்க வச்சிருக்கேன். So, hot water நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. So next வந்து பாத்தீங்கன்னா கேக்குக்கு தேவையான dry foods எடுத்துக்கேன் சோ இதுக்கான dry foods தான் சோ dry foods எல்லாம் நான் தனியா ஒரு கப்ல Next வந்து இப்ப நம்ம கொதிக்க வச்ச ஹாட் வாட்டர் வந்து இந்த dry foodsல கொஞ்சம் ஊத்தலாம் so 15 minutes ஊறட்டும் 15 minutes நல்லா ஊற வச்சிருங்க So next வந்து பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணிக்கோங்க So next நான் ஒரு bowl எடுத்துர்க்கேன் So கோதுமை 3 cup எடுத்துர்க்கேன் நானு கோதுமை 3 கப் எடுத்துர்க்கேன் சோ தனியா ஒரு மிக்ஸி எடுத்துர்க்கேன் சோ Black sugar ஆட் பண்ணிக்கிறேன் 3 கப் Black sugar நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் So next வந்து பாத்தீங்கன்னா 1 கப் oil எடுத்துர்க்கேன் பட்டர்ல அந்த கப் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் 2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சிடலாம் மிக்ஸில அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கேன் சோ 10 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ண வெச்சிரலாம் சோ இப்போ நம்ம அது வந்து mix பண்ணிட்டு இருக்கலாம் வாங்க இப்போ வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன்
வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸோ 15 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸோ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், பட்டர்லாம் நல்லா சுற்றி அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டரை. ஸோ பட்டர் சுற்றிட்டனாலும் பரவாயில்ல, ஸோ ஒரு பவுலில் சுற்றி நல்லா பட்டர் அப்ளை பண்ணுறேங்க. ஸோ நான் அதில் இந்த பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ நான் கொஞ்சம் முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. அண்ட் தென் கொஞ்சம் செரிலாம் ஆட் பண்ணிக்கிறேன், செரி ப்ளம் செரிலாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக செரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நிமிஷம் ஹீட் பண்ண குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட கேக் எவ்வளோ வச்சிடலாம். 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம மூடி வச்சிடலாம், 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். விசில் வைக்க வேணாம், விசில் வைக்க வேண்டாம். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே 45 மினிட்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கருப்பாக இருக்க தீந்துச்சு நினைக்காதீங்க. ஸோ உள்ளே நல்லா பேக் ஆகட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தீஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஓகே சைடெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம கேக் நல்லா சைடெல்லாம் நல்லா வந்திருக்கு, கேக் நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஸோ கேக் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.